அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூல் லாஹி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் நயவஞ்சகனின் அடையாளம் மூன்றாகும் ஒன்று பேசினால் பொய் பேசுவான் இரண்டு வாக்குறுதி அளித்தால் மாற்றம் செய்வான் மூன்று அவனை நம்பினால் மோசம் செய்வான் என்று கண்மணி நாயகம் ரசூல் சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் உள்ளது மற்றொரு அறிவிப்பில் பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு பின்னால் கூறினார்கள் அவன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை முஸ்லீம் என எண்ணிக்கொண்டாலும் அவன் நயவஞ்சகனே என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முப்பத்தி மூன்று சஹி முஸ்லீம் ஒன்பதாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே அமானிதத்தை பற்றி அல்லாஹு ஷானு தாலா குர்ஆனிலே கூறுகின்ற கூறுகின்றபோது சூரா நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்திட அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹூ தாலா கூறுகின்றான் மற்றொரு வசனத்தில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் நிச்சயமாக அமானிதத்தை வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் காட்டினோம் அவை அதை சுமக்க மறுத்துவிட்டன அதை சுமக்க அவை பயந்தன எனினும் மனிதன் அதை சுமந்து கொண்டான் அவன் அனிதக்காரனாகவும் அறிவிலியாகவும் உள்ளான் என்று அல்லாஹு தாலா கூறிக் காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எந்த பிரசங்கத்தை செய்தாலும் உபதேசத்தை செய்தாலும் நபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்பதாக அனசுரலி அல்லு அவர்கள் கூறுகிறார்கள் அதுதான் ல ஈமான் அலி மல்லா தீன் அலி மல்லா அஹ் தலஹு யாரிடத்தில் அமானிதத்தை பேணக்கூடிய இல்லையோ அவருக்கு ஈமான் இருக்காது மேலும் யார் ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய இல்லையோ அவரிடத்தில் தீன் இருக்காது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லு அலிவசல்லாம் அவர்கள் அருளினார்கள் அன்பு சொந்தங்களே பெருமானார் சொல்லு அலி வசல்லம் அவர்களினுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியானை அழைத்து சில கேள்விகளை கேட்கிறார் அவ்வாறு கேட்கின்ற போது அவர் எப்படிப்பட்டவர் நம்பிக்கையாளராக இருந்தாரா என்று சொல்லல்லா அலுவலாம் அவர்களை பற்றி கேட்டபோது அபு சுஃபியான் அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கூறினார்கள் எங்களுடைய கூட்டத்து மக்கள் அவருக்கு அஸ்வாதிக் உண்மையாளர் என்றும் அல்ல மீன் நம்பிக்கையாளர் என்றும் பெயர் சூட்டி அழைக்கின்ற அளவுக்கு அவர் நம்பிக்கை வாய்ந்தவராக இருந்தார் அவர் இதுவரை யாரையும் ஏமாற்றியதும் இல்லை பொய் சொன்னதும் இல்லை என்பதாக அவர்கள் கூறினார்கள் இதனை கேட்ட ஹிருக்கல் மன்னர் கூறினார் நிச்சயமாக முன்னால் வந்த எல்லா ரசூல்மார்களும் மார்களும் இவ்வாறுதான் இருந்திருக்கிறார்கள் மோசடி என்பதோ பொய் என்பதோ அவர்களிடத்திலே இருக்காது இவர் நிச்சயமாக அப்படிப்பட்டவராக இருந்தால் நிச்சயமாக இவரும் ஒரு ரசூலாகத்தான் இருப்பார் என்பதாக அந்த அபு சுஃபியானுக்கு முன்பாக எல்லா மக்களுக்கும் முன்பாக அந்த ஹிர்கல் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் சொல்லிக்காட்டினார் அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூல்லா இல்லா இஸ்லாம் அவர்களிடத்திலும் இந்த அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை உண்மையை பேசக்கூடிய தன்மை முழுமையாக இருந்தன என்பதை நாம் அவர்களுடைய வரலாறுகளின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் சல்லு அலைவசல்லம் அவர்கள் எதிரிகளினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லக்கூடிய அந்த பயணத்தின் சமயத்தில் கூட நபியினுடைய நம்பிக்கையை முன்வைத்து அவர்களிடத்திலே கொடுத்து வைக்கப்பட்டிருந்த அத்தனை பொருட்களையும் சையுதுனா அலி இடத்திலே ஒப்படைத்து அமானிதங்கள் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு மதினாவில் என்னிடத்திலே வந்து சேருங்கள் என்பதாக கூறி அவர்களை தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு இரவோடு இரவாக வெளியானார்கள் என்ற விஷயத்தை பார்க்கும்போது நபி அவர்கள் அமானிதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் உயிர் போற நிலையிலும் கூட அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை நபி சொல்லிஸ்லாம் அவர்களிடத்திலே இருந்ததுதான் நபியினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களால் போதிக்கப்பட்ட இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் காரணம் என்பதை உணர வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தன்மைகள் அனைத்தையும் நம் அனைவருக்கும் தந்து சிறப்புப்படுத்துவானாக السلام عليكم ورحمه الله وبركاته